ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஆதிசங்கர பகவத் பாதாலும் ஹிரண்ய கஷிப்பும் ஒரே விஷயத்த சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அதே தத்துவத்தை சொல்லியிருக்கா ஆதிசங்கர பகவத் பாதா அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னார் ஹிரண்ய கஷிப்பும் நாந்தா கடவுள் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா ஈகோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான் வித்தியாசம் பகவத்பாதால் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்தார் எல்லா இடத்துலையும் பிரம்மத்தை பார்த்தார் நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் எல்லாரும் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி பகவத்பாதா பார்த்தா ஆனால் இரண்டிய கஷிப்பும் நான் மட்டும்தான் கடவுள் என்ன விட்டால் வேற யாரும் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி இரண்டிய கஷிப்பும் பார்த்தா இதுதான் இவா ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பிரிவா சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா ஒரு ஜீவன் தன்னோட அந்த ஈகோவை உடச்சு அப்போ அது பிரம்மத்தை ரியலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி அந்த பிரம்மத்தோட கலந்துடும் அப்படின்னு வந்து பெரிவா சொல்லியிருக்கா இந்த பிரம்மங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய கடல் இருக்கு அந்த கடல்ல இருந்து ஒரு ஸ்பூன் ஜலம் எடுத்திருக்கோம் இப்ப இந்த ஸ்பூன்ல இந்த ஸ்பூனுங்கிறது தான் நம்மளோட ஈகோ அந்த ஸ்பூன் வந்து இந்த கடலுக்கும் அந்த அந்த ஸ்பூன்ல இருக்கிற ஜலத்துக்கும் இருக்கிற ஒரு தடையா இருக்கு அந்த ஸ்பூனை போட்டுட்டோ அந்த ஜலத்தை திருப்பி அந்த கடல்ல கலந்து விட்டுட்டா எப்படி எல்லா ஜலமும் ஒண்ணா ஆயிடுமோ அதே மாதிரி நம்மளோட ஈகோவை போட்டு உடச்சிட்டும் நம்ம எல்லாரும் பிரம்மத்துக்குள்ள போயிட்டோன்னா எல்லாரும் ஒண்ணுதாங்கிறத நம்ம ஈஸியா ரியலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இவர் சொல்றார் இதை நேத்திக்க நம்ம பார்த்த அந்த பிள்ளையார் கதைக்கு இது ஆப்போசிட்டா இருக்கு பிள்ளையார் வந்து அவ்வளோ பெரிய ரூபம் ஆனா அவர் ரொம்ப ஈஸியாக ஒரு மூஞ்சூர் மேல போயிட்டார் இங்க இந்த தத்துவம் ரொம்ப ஈஸியான ஒரு தத்துவம் ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம லைஃபை பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ட்ரை பண்ணுவோம் பெரிவா சொல்றதை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அவர் என்ன சொல்றார் நம்ம பிரம்மம் இல்லைன்னு வச்சுப்போம் நம்ம பிரம்மம் இல்லாம நம்ம வெறும் ஜீவன் பரமாத்மா அப்படின்னு வேற யாரோ இருக்கா அப்படின்னு வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பரமாத்மா ஒருத்தர் தனியா இருக்கார் இவ்வளோ ஜீவன்கள் சுத்தி இருக்க இவர் யாரோ தனியா இருக்கார் அப்படின்னு ஒன்னாயிடும் இதே நான் பிரம்மம் அப்படின்னு வச்சுட்டு எல்லாருக்குள்ளேயும் நான் பிரம்மத்தை உணர்ந்தேன்னா இதே பரமாத்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு ஆயிடும் முதல்ல நம்ம பாக்குறதுக்கு சச்ச நான் இத்து நூண்டு பரமாத்மா அவ்வளோ பெரியவர் அப்படின்னு பார்க்கறச்சே எனக்கு ஈகோ ரொம்ப கம்மி ஏன்னா நான் பரமாத்மாவா அவ்வளோ பெரியவர்னு நான் பார்க்குறேன்னு இருக்கும் வெளியிலேருந்து தோற்றத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும் ஆனா எப்போ நம்ம நானும் பிரம்மம் என் பக்கத்துல வாழும் பிரம்மம் எனக்கு யாருனே தெரியாத வாழும் பிரம்மம் அப்படின்னு நான் பார்க்கறத உண கத்துனும் அந்த மரம் செடி கொடி அந்த நாய் பூனை எல்லாத்துக்கையும் கிட்டேயும் நான் பிரம்மத்தை பார்க்க கத்துண்டேனும் அப்ப எனக்கும் எதுக்குமே இந்த உலகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது இந்த பிரம்மங்கிறது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அப்போ இந்த பிரம்மம் எவ்வளவு பெருசு நானும் அந்த பிரம்மத்துக்குள்ள அடக்கம் அந்த பிரம்மம் எனக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத நான் பார்க்க கத்துட்டேன்னா அப்போ அந்த பிரம்மம் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு நிஜமா புரிய வரும் அப்படின்னு பெரியவா சொல்றா அவர் என்ன சொல்றார் இந்த பிரம்மத்துக்கு பிரம்மம் வந்து இது மாதிரி ஜீவன்களை கிரியேட் பண்ணிட்டோம் அதாவது பிரம்மம் வந்து ஜீவன்களா வந்து வியாபிச்சிட்டும் அவர் கிரியேட் கூட பண்ணல அவரே அது மாதிரி ஒரு மாயையில அவர் அது மாதிரி வியாபிச்சிட்டும் அதுக்குள்ள நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து இது மாதிரி ஒரு துவந்தங்களை கிரியேட் பண்ணி நம்மளை குழப்பி வச்சிருக்கார் கடல்ல இருக்கிற ஜலம் ஒண்ணுதான் ஆனா அது எப்படியெல்லாம் வியாபிச்சிருக்கு நதியாகவும் குளமாகவும் குட்டையாகவும் ஒரு பாத்திரத்துல வச்சா ஒரு பாத்திரத்துலையும் இல்ல ஒரு ஸ்பூன்ல வச்சா ஒரு ஸ்பூன்லையும் அது மாதிரி வெவ்வேறு விதமா வியாபிச்சிருக்கு இல்லையா எல்லாத்தையும் கலந்துட்டா எல்லாம் ஒன்னாயிடும் திருப்பி அதே மாதிரி நம்ம எல்லாரும் கூட இந்த பரமாத்மா இந்த பிரம்மம் வந்து எல்லாமா வியாபிச்சு வெவ்வேறு சின்ன 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 தோற்றங்கள் எடுத்துட்டு அது மாதிரி வியாபிச்சிருக்கார் இப்ப நம்ம எல்லாத்தையும் அந்த அந்த ஒரு வெளி தோற்றத்தை எல்லாத்தையும் வந்து உடச்சு விட்டோம்னா எல்லாம் சேர்ந்து திருப்பி அந்த கடல்ல அந்த ஜலத்தை எல்லாத்தையும் கலக்குற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து திருப்பி அந்த பிரம்மத்தோட கலந்துருவோம் அப்படின்னு சொல்றார் அவர் என்ன பண் இந்த பரமாத்மா என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மள எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காருன்னா நமக்கு நல்லது கெட்டது இது மாதிரி துவந்தங்களை வச்சு லிமிடேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த லிமிடேஷன்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா நம்ம அவரா ஆயிடுவோம் அவர் நம்மள நல்லது கட்ட பண்ண வச்சு அதுலேருந்து அதோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அவர் நம்மளை அது மாதிரி பண்ணி வச்சிருக்கார் அதுலேருந்து நம்ம எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் எப் ஒரு மனசு வந்து சஞ்சலப்பட்டு அப்படின்னா அந்த மனசால பிரம்மத்தை வந்து உணரவே முடியாது இந்த நல்லது கெட்டதை மீறி பிரம்மத்தை உணரவே முடியாது இந்த புத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய தடை அந்த புத்தியை நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணணும் எதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா திருப்பி திருப்பி பகவான் கிட்ட செலுத்திண்டே இருந்தா அப்போ நல்லது கெட்டதை பார்க்கறத விட்டுட்டும் இந்த உடம்பை மீறி பார்க்க கத்துக்கும் அண்ட் அதுக்கும் அந்த பகவான்கிட்ட தான் ப்ரே பண்ணணும் இந்த உடம்பை மீறி இந்த உடம்போட லிமிடேஷன்ஸை மீறி இந்த பாத்திரத்தை மீறி

புத்திங்கிறது வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னு பெரியவா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த குரங்கு எப்படி வந்து ஒரு பழத்தை புடிச்சு ஆட் அது பிடிச்சுண்டு அதையே பிடிச்சுட்டு இருக்குமோ அது மாதிரி இந்த புத்திங்கிறது இந்த உடம்பையே பிடிச்சுட்டு இருக்கு ஆனா இந்த குரங்குக்கு நம்ம என்ன ட்ரெயின் பண்ணோம்னா இந்த பழமாங் பழம் அப்படிங்கிற இந்த உடம்பு ஒரு நாளைக்கு அழுகி போயிடும் இந்த உடம்பு சாஸ்வதம் கிடையாது அதனால இந்த பழத்தை புடிச்சுக்கிறதுக்கு பதில இதுக்குள்ளே இருக்க அந்த பிரம்மம் அதை பிடிச்சுக்கோ அந்த பகவான புடிச்சுக்கோ புடிச்சுட்டேன்னா அந்த சாஸ்வதமான பழம் நீ எப்போ வேணாலும் அதை நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்திக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தா அப்போ நம்ம இந்த உடம்ப விட்டுட்டும் இந்த உடம்புக்கான கஷ்டங்கள் இந்த உடம்புக்கு விட்டுட்டும் நம்ம நேரா பகவானு நோக்கி போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பெரிவா சொல்றான் இது எப்படி பண்றது அப்படின்னா தான் வந்து விதிகள் வச்சிருக்கா நம்மளோட அனுஷ்டானங்கள் பூஜைகள் அதுக்கப்புறம் ஆஹ் தீர்த்த யாத்திரைன்னு போறது இது எல்லாமே இந்த பரமாத்மாவை அதாவது இந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம புத்தியை ட்ரெயின் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எதுக்காக இதை பண்றோம் இதை பண்ண 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 நம்ம பண்ற பூஜையில நமக்கு அகங்காரம் வந்துடக்கூடாது நம்ம பண்ற பூஜையிலையும் அந்த பிரம்மத்தை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்மளை பத்தியும் நம்ம யோசிக்கக்கூடாது இது மாதிரி இந்த புத்தியை ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தா நான் இந்த கோவில் பார்த்துட்டேன் அந்த கோவில் பார்த்துட்டு நான் இங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாம எனக்கு அந்த மாதிரி தர்ஷனம் கிடைச்சது நான் எவ்வளவு லக்கி அப்படின்னு அந்த ஒரு ஹியூமிலிட்டியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்க 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 நமக்கு ஈஸியா அந்த பிரம்மத்தை நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இப்படி சொல்லி 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 அவர் என்ன சொல்றார் இந்த பிரம்மத்தை வந்து இட் இஸ் நாட் சம்திங் வேர் யூ அன்லாக் இட் இஸ் நாட் சம்திங் வேர் நம்ம வந்து இப்படி தரந்து பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ஒரு சுவிட்ச் போட்டா அது யூனோ பளிச்சுன்னு தெரியற ஒரு விஷயம் கிடையாது ஆனா நம்மளோட அனுபவத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் நமக்குள்ளேயே இருந்தாலும் எப்படி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனில் ஜலத்தை எடுத்துட்டு வந்தால் அந்த ஜலம் அந்த ஸ்பூனுக்குள்ளேயே இருந்தாலும் அதை நமக்கு பார்க்க கற்றுக்கணும் நம்ம அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எப்படி பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னா அனுபவத்தில் பார்க்க கத்துக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம புத்தியை பகவான்கிட்ட செலுத்தின்ண்டே இருந்தால் நம்ம பாட்டு நம்ம காரியத்தை பண்ணலாம் ஆனால் அதில் நான் அப்படிங்கிறத கொண்டு வராமல் இந்த உடம்ப கொண்டு வராமல் எல்லாமே அந்த பகவானையே நினச்சின்ட்டு இருந்தா அது கொண்டு வர முடியும்னு சொல்கிறச்சே அவர் அருணகிரிநாதரை இங்கே ரெஃபர் பண்ணுறார் என்ன சொல்கிறாருன்னா அருணகிரி அருணகிரிநாதர் அவரோட ஒரு பாட்டில் சொல்லியிருக்காராம் நீயும் நானும் வேற வேற கிடையாது நான் ஒன்றை ஒன்றை விட்டு வேற யாரோ கிடையாது அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட பாடுறாராம் அதை இங்கே அந்த ஒரு நிலை அதாவது நானும் முருகனும் வேலை இல்ல நானும் என் பகவானும் வேற இல்லை நானும் என் பகவானும் ஒண்ணு அப்படின்னா அப்போ அது எந்த நிலைமை அது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கு கேட்டா எப்படி இருக்கு சச்சே இவ எவ்வளவு ஈகோயிஸ்டிக் நானும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்றாலேன்னு தோன்றது பட் அது ஆக்சுவலா கடவுளை எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பாக்க கத்துட்டா அப்படிங்கிற ஒரு நிலைமை இது விஸ்வாமித்திரர் கிட்ட நம்ம இதை வந்து ராமாயணத்துல பார்க்கலாம் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் என்ன பண்றார் சித்தாசிரமம் அப்படிங்கிற ஆசிரமத்துல போய் அந்த ராமலக்ஷ்மணோட போய் அங்க வந்து யாகத்தை முடிக்கிறச்சே அவர் கிளம்புறாராம் அவர் பின்னாடியே வந்து மான்குட்டிகள் வருதான் கூடவே சிங் சிங்கம்புலியும் வருதான் இது எப்படி மான்குட்டியும் சிங்கம்புலியும் சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தா அவளோட நிலைமை அப்படி இருக்கு அதாவது பிரம்மத்தை உணர்ந்ததுனால அவர் பிரம்ம ரிஷி இல்லையா அவர் பிரம்மத்தை உணர்ந்ததுனால அவர் புலி சிங்கத்துக்கிட்டயோ அதே பிரம்மத்தை பாக்குறார் அந்த பூனை கிட்டயும் அதே பிரம்மத்தை பாக்குறார் மான் கிட்டயோ அதே பிரம்மத்தை பாக்குறார் மயில்கிட்டையும் அதே பிரம்மத்தை பாக்குறார் அப்போ அவருக்கு வித்தியாசமே இல்லையே அதனால அந்த அவர் அந்த நிலைமையில இருந்து பாக்குறதுனால அந்த மிருகங்களுக்கும் அந்த ஒரு இம்பாக்ட் ஏற்படுறதா அந்த மிருகங்களும் அதே மாதிரி விஸ்வாமித்ரர்கிட்ட பழகறதான் பெரிவா அடுத்தது அத்வைத்தம்னா என்ன அப்படிங்கறத சொல்றார் த்வி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டுன்னு அர்த்தம் த்விங்கிறது சம்ஸ்கிருதத்துல ரெண்டுங்கிறதுக்கு ஆன வார்த்தை இப்ப இந்த இந்த டூ அப்படின்னு வந்திருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு பெரிவா சொல்றா அதாவது த அப்படிங்கிறதுல ட அதுக்கப்புறம் வ அப்படிங்கிறதுல இருந்து டப்ளியூ அப்படிங்கிறது வந்திருக்கு டூங்கிறத நம்ம சொல்றது டி ஒ அப்படிங்கிற ஸ்பெல்லிங் அப்படின்னு சவுண்ட் வந்தாலும் டூவோட ஸ்பெல்லிங் என்ன டி டபிள்யூஓ அது வந்து டிஹெச்வி அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரிவா சொல்றாங்க ஸோ இங்க அத்வைத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துவைத்தம் அப்படின்னா ரெண்டு அத்வைத்தம் அப்படின்னா எதுல ரெண்டு கிடையாதோ அதுதான் அத்வைத்தம் இது ஆதி ஆச்சாரியர் கொடுத்த இந்த பாதை இது ஆச்சாரியர் என்ன சொல்றார் ரெண்டே கிடையாது பிரம்மம் ஒண்ணு ஜீவன் ஒண்ணுன்னு கிடையவே கிடையாது பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான் இது வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆக்டர் இருக்கா அந்த ஆக்டர் என்ன பண்றா அப்படின்னா அந்த வேஷ வேஷதாரி வந்து ஒரு நாளைக்கு குழந்தையா போட்டுக்கிறா ஒரு நாளைக்கு பெண்மணியா வேஷம் போட்டுக்கிறார் இன்னொரு நாளைக்கு வில்லனா வேஷம் போட்டுக்கிறார் இன்னொரு நாளைக்கு வந்து பெரிய ஹீரோவாக வேஷம் போட்டுக்கிறார் இது மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த பிரம்மம் தான் இது மாதிரி அத்தனை இடத்துலையும் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கு இந்த வேஷம் அப்படிங்கிறது தான் மாயை இந்த மாயை ஒரு நாளைக்கு நம்ம கல கலைச்சு எரிஞ்சுட்டோம்னா அந்த வேஷத்தை கலைச்சு எரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஞானம் கிடைக்கிறது இது ரெண்டு இல்லாம இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அது நம்மளோட ஆத்மா இந்த ஆத்மாவை வந்து தான் நம்மளால வந்து உணர முடியும் இந்த மாயையை உடைச்சு நம்ம ஆத்மாவை ஞானத்தாலும் உணர முடியும் அண்ட் அந்த ஆத்மாவை யாரு உணர்ந்துட்டாலும் பேர்பட்ட ஒரு பர்சனா இருந்தாலும் அதாவது ரொம்ப சாதாரணமா ஒரு சப்பல் தைக்கிறவர் இல்ல தெரு கிளீன் பண்றவர் தெருவை கிளீன் பண்றவர் அப்படி இருந்தாலும் அவர் இந்த மாயை உடைச்சு இந்த ஆத்மா என்ன அப்படிங்கறது உணர்ந்துட்டா அவரை விட ஒரு பெரிய ஒரு ஞானி இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு பெரியவா சொல்றா இந்த அத்வைத்தம் அப்படிங்கிற இந்த சிந்த சித்தாந்தத்தை ஆச்சாரியா நமக்கு கொடுத்துருக்கா இத ஒருத்தர் வந்து அனுபவிச்சுட்டார்னா அவருக்கு அதுக்கப்புறம் சுகம் துக்கம் பயம் கோபம் இது மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஆஹ் ஒரு ஆசை எதுவுமே இருக்காது எந்த துவந்தங்களும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் தான் வந்து நமக்கு இந்த ஆஹ் பாண்டேஜ் கிரியேட் பண்றது அதாவது எனக்கு அது வேணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம மைண்ட் அதுல பிக்ஸ் ஆயிடுறது அது வந்து நம்ம ஈஸியா பிரேக் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு தெரியும் அதுவும் தான் நானும் தான் ஒரு பிரம்மத்துக்கு என்ன வேணும் பிரம்மத்துக்கு ஒண்ணுமே வேண்டாம் எல்லாமே இருக்கு பிரம்மத்துக்கிட்ட அப்போ அந்த பிரம்மத்துக்கு என்ன வேணும் ஒண்ணுமே வேண்டாம் பிரம்மம் வந்து இன்னொரு பிரம்மத்தை பார்த்து கோவப்படாது அதாவது நான் நான் தான் எல்லாத்தையும் இருக்கேன்னா நானே என்ன பார்த்து எங்கேயானு கோவப்பட முடியுமா முடியாது இன்னொருத்தரை பார்த்து இன்னும் ஜாஸ்தியா வந்து எனக்கு பிடிக்குமா பிடிக்காது ஏன்னா நான் தான் அந்த பர்சனும் சோ நான் என்னோட இந்த கையை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கையை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு என்னால இருக்க முடியாது இந்த கையை வந்து இன்னும் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு அடிக்க முடியாது இந்த கையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னால ரொம்ப க்ளோஸா வச்சுக்கவும் முடியாது நான் என்னை எப்படி பாத்துக்கிறேனோ அது மாதிரிதான் நான் இந்த உலகத்தை பூராவும் பார்த்துப்பேன் ஏன்னா நான் என்ன இந்த உலகத்தை பூராவும் ஐ ஐடென்டிஃபை வித் இட் அது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா அதனால பாண்டேஜே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிலைமை இருக்கு இல்லையா எல்லாரையும் சமமா பாக்குறது நான் தான் எல்லாமே எல்லாமே நான் தான் அண்ட் நான்கிறது தான் வந்து பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அதுதான் மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்றார் இந்த மோட்சமோ முக்தியோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தா ஃப்ரீடம் அது என்ன ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தா இந்த பந்தங்கள் கிட்டேந்து ஃப்ரீடம் எப்போ இந்த பந்தங்கள் கிட்டேந்து ஃப்ரீடம் வரும் இந்த மாயையை நம்ம எப்போ உடைக்கிறோமோ அப்பதான் அந்த பந்தங்கள் கிட்டேந்து நமக்கு அந்த ஃப்ரீடம் வரும் எங்கேயோ வைகுண்டத்துக்கு போய் எனக்கு மோட்சம் கிடைக்கும் கைலாசத்துக்கு போய் எனக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது கிடையாது இன்னைக்கு இப்போ இந்த உடம்புல எனக்கு இந்த மோட்சம் கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நான் இந்த பிரம்மம் என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இந்த பிரம்மம் இந்த பிரம்மம் தான் இப்படி எல்லாம் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் எனக்கு எப்ப வருமோ அப்போ எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பெரிவா சொல்றான் அவர் வந்து இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஆகாஷம் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்பேஸ் வந்து இந்த உலகத்தை விட்டு வெளில போனாலும் இருக்கு இந்த உலகத்துக்குள்ள வந்தா எல்லாத்துலயும் ஸ்பேஸ் இருக்கு எங்கெல்லாம் வந்து தேர் இஸ் எம்டினஸ் அங்க எல்லாத்துலயும் ஸ்பேஸ் இருக்கு நமக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்கு ஒரு பானை எடுத்தா அந்த பானைக்குள்ளேயும் அந்த ஆகாஷம் இருக்கு ஆனா அந்த பானையை போட்டு உடைச்சுட்டா அந்த ஆகாஷம் எல்லா இடத்துலையும் திருப்பி அதே மாதிரி பவரவே இருக்கு ஒண்ணுமே கிடையாது வித்தியாசமே கிடையாது இந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கும் வெளியில இருக்கிற ஆகாசத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அந்த பானைங்கிறது இட் இஸ் ஒன்லி கண்டெய்னர் அதே மாதிரி இந்த உடம்பு அந்த பானை இந்த பானைக்குள்ள அதே ஆகாஷம் இருக்கு வெளியில வியாபிச்சிருக்கிற அதே ஆகாஷம் இருக்கு எப்போ இந்த பானையை போட்டு உடைக்கிறோமோ அப்போ அந்த ஆகாஷம் சேர்ந்துடுறது நம்ம மனசு நம்ம மனசுதான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு எப்போ அந்த மனசுல நம்ம அதை உடைக்க கத்துக்கிறோமோ அப்பவே அந்த க்ஷணமே நமக்கு அந்த பிரம்மத்தை நம்ம உணர்ந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்றார் இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்ரத்தையோட நம்ம பக்தி பண்றது நம்மளோட கர்மாவை பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களா அவர் சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் இதெல்லாம் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கா அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்துருவோம் அப்படின்னு சொல்றார் அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற நம்ம தூங்குறோம் முழிச்சுன்னு இருக்கோம் அப்புறம் கனவு காண்ற ஒரு உலகத்துல இருக்கும் தூங்கர்ச்சி சோ இது என்ன அப்படின்னு பார்த்தா தூங்கர்ச்சி நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும் இல்லாட்டி கனவு காண்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா அப்புறம் நம்ம முழிச்சுன்னு இருக்கிற ஒரு நிலை மேல இருக்கும் இப்போ கனவு காண்றச்சே நம்ம குதிரையில போறோம் பிளைட்ல போறோம் இல்ல வந்து வேற ஏதோ ஒரு என்னமோ என்னெல்லாமோ நடக்கிறது நம்மளோட தூக்கத்துல அதெல்லாம் வந்து அஸ்எஃப் அப்போ நடக்கிற மாதிரி நமக்கு இருக்கு ஆனா நம்ம முடிச்சுட்டு பார்த்தா இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மளை சுத்தி எல்லாமே வந்து கனவுல நடந்திருக்கு இப்போ நம்ம வாழற வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு கனவு தான் இதுவும் நம்மளோட மனசோட ஒரு கற்பனை தான் அப்படின்னு வந்து பெரியவா சொல்றான் நம்ம எப்போ வந்து அந்த கனவுல இருக்கிறத அஃபெக்ட் பண்ணலன்னு நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில நடக்கிறதும் நம்மளை அஃபெக்ட் பண்ணல ஏன்னா திஸ் இஸ் நாட் மீ இந்த இந்த உடம்போ இதுவோ இதுவும் ஒரு கனவு உலகம் தான் இதுலயே நம்ம எழுந்துக்கிறது தான் பாக்கி அந்த கனவுலேந்து நம்ம எழுந்துடுறோம் இந்த கனவுலயே நம்ம எழுந்துக்கிறது கஷ்டப்படுறோம் அது நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அந்த புரிஞ்சுன்ட்டு இதுவும் கனவுதான் இதுவும் கனவுதான் இதுவும் கனவுதான் நம்ம நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்போ நம்மளால ஈஸியா எழுந்துக்க முடியும் நம்ம எது ரியாலிட்டி அந்த பிரம்மம் தான் ரியாலிட்டி அந்த பிரம்மத்தை நான் ரியலைஸ் பண்றதுக்கு நம்ம உள்ள பார்த்துட்டே இருக்கணும் எல்லாத்தையும் இதுலேருந்து ஏன் எனக்கு சோக்கம் வருது இது நான் கிடையாதே இது அப்படின்னு வந்து நம்ம நம்மளை கேள்வி கேட்டுக்கணும் நான் இதுக்காக எதுக்கு கவலைப்படுறேன் இது நான் கிடையாதே இதுக்காக நான் எதுக்கு இவ்வளோ வந்து ஒரு ஹாப்பினஸ் வருது ஏன் இதுல அஃபெக்ட் ஆறேன் அது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிண்டே வந்தோம்னா அந்த பிரம்மத்தை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா அப்போ நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கனவு உலகத்துல இருந்து வந்து நம்ம பிரம்மத்துக்கிட்ட போலாம் பெரியவா இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றா ஒருத்தர் வந்து கோமா இருக்கார் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கார் கோமா இருக்கிறச்சே அவர் வந்து பண்ண வேலையே அவரே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி போட்டுருறாரு கஷ்டப்பட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு எனக்கு இன்னைக்கு ரொம்ப கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையை கிழிச்சு போட்டுடுறார் இவர் தானே கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதினார் அவரே அதை கிழிச்சு போட்டார்னா அப்ப என்ன அர்த்தம் அவர் அன்னைக்கு கோவமா இருக்கார் அவர் அன்னைக்கு நல்ல மூட்ல இருந்தார் புக் எழுதினார் கோவமா இருந்தார் அது கிழிச்சு போட்டார் அப்போ ஒரே பர்சன் தான் ரெண்டுத்தையும் பண்ணிருக்கார் ரெண்டுத்துலயும் எவ்வளவு காண்ட்ரடிக்டரி பிஹேவியர் இருக்கு அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைதான் பெருசா நம்ம கண்ணு முன்னாடி அந்த குழந்தை வளர்றது பெருசா இருது அதே தான் அது அதே பர்சன் தான் அது அதே ஒரு ஜீவன் தான் அது ஆனா அவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது ஆனா அந்த குழந்தைய அதே ஜீவன்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் ஆனா நம்ம என்ன இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்தோம் நம்ம என்ன ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே பிரம்மம் தான் இது அத்தனையும் மாயை அந்த புக்கை எழுதின அந்த கோவம் அது கிழிச்ச கோபமும் மாயை அன்னைக்கு சந்தோஷத்துல எழுதின அந்த புக்கும் மாயை அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இது எல்லாத்தையும் பண்ண இது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மாயை விலக்கி பார்த்தா நமக்கு அந்த பிரம்மம் தெரியும் அப்படின்னு பெரியவா சொல்றான் நம்மளே இப்ப யாரோ நம்மள அடிச்சாலும் இந்த பிரம்மத்தை நம்ம உணர்ந்துட்டா நானே என்ன அடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நமக்கு தோணுமோ நம்ம வந்து யா அவன் என்னை அடிச்சுட்டான் அவன் என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னு நமக்கு அது தோணாதான் ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் நம்ம பிரம்மத்தை பார்க்க கத்துன்றுருவோம் அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றான் அந்த பிரம்மம் சத்தியம் இல்ல வேற என்னமோ இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அப்படின்னா ஓகே நம்மள யார் பண்ணா எப்படி பண்ணா எதை வச்சு பண்ணா அப்படின்னு வந்து நம்ம கேள்வி கேட்கணும் இப்ப நம்ம உலகத்தை சுத்தி பார்த்தா இந்த உலகத்துல வந்து ஆஹ் ஜடவஸ்துக்கள் இருக்கு அதை தவிர ஜீவன்கள் இருக்கு இந்த ஜீவன்களுக்கு மூலை இருக்கு ஜடவஸ்துக்களுக்கு மூலை இல்லை அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்படின்னா இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் பண்றேன் இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன் இந்த கம்ப்யூட்டர் பண்றது நான் வந்து என்னோட மூளையை யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்று பண்றேன் இந்த கம்ப்யூட்டர் தனத்தானே பண்ணிக்க முடியுமா முடியாது அப்படி இருக்கிறச்சே இந்த ஜடவஸ்துவான இந்த உலகம் என்ன எப்படி பண்ணியிருக்க முடியும் அண்ட் அதை விட இன்டெலிஜென்ட்டாக என்னை எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது இல்லையா என்னை விட சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற யாரோ என்ன பண்ணியிருக்கான் இந்த ஜடவஸ்துவையும் பண்ணியிருக்கான் அதுதான் இந்த பகவான் அதுதான் இந்த பிரம்மம் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல ரொம்ப காமனா கேட்குற ஒரு டேர்ம் இது என்ன பண்றா அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ஸே ஆர்டிபிஷியலா கம்ப்யூட்டர் வந்து யோசிக்க விடுறது சரி கம்ப்யூட்டர் யோசிக்கிறது ஆனா அதை கிரியேட் பண்ணது யாரு நான் தான் அப்போ நான் இன்னும் இன்டெலிஜென்ட்டா இன்னும் அந்த கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் இன்டெலிஜென்ட் பிகாஸ் என்னால் அந்த கம்ப்யூட்டரை எப்போ வேணாலும் என்னால் அதை வந்து தடுக்க முடியும் அதோட இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அதோட திங்கிங்கை ஸ்டாப் பண்ண முடியும் அதுக்கு நான் கொடுக்குற ஃபீடை வச்சுருந்தா அது வந்து இன்னும் யோசிக்க கற்றுக்கிறது அதை நான் ட்ரெயின் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி இருக்காச்சே கண்டிப்பாக நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் ஃபார் மோர் ஹையர் கம்ப்யூட்டர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி நம்மள இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பண்ண முடியும்னா அது இந்த ஜடவஸ்துவால பண்ணிருக்க முடியாது நேச்சரால பண்ணிருக்க முடியாது அதுக்கும் மேல இருக்கிற ஒரு சூப்பர் தான் பண்ணிருக்க முடியும் அந்த சூப்பர் பவர் தான் பிரம்மம் அப்படின்னு பெரியவா சொல்றான் அந்த பிரம்மம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு அண்ட் இந்த ஜடவஸ்துக்கள் எல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோ நம்ம எப்படி வந்து சேர்ந்து வாழறது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கா அதாவது எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த ஜடவஸ்து ஜடவஸ்து கிட்டேந்து பண்ணிக்கிறேன் இது நானாவே என்னோட இன்டெலிஜென்ஸ்ல பண்ணிக்கல இட்ஹாஸ் பின் கிரியேட்டட் இன் சச் அ வே தட் நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கா இதுதான் வந்து தெரிவா சொல்றா இப்ப நீ நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அவர் சொல்றது என்னன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கா இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து பிரம்மம் வந்து வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டா அப்ப நம்ம அதை எல்லாத்தையும் விலக்கி 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 இந்த மாயை விலக்கி விலக்கி விளக்கி விளக்கி பார்த்து நம்ம அந்த பிரம்மத்தை அப்போ தான் நமக்கு அத்வைத்தம் புரியும் ரெண்டு கிடையாது தான் இருக்கு அந்த ஒன்றுங்கிறது என்னோட ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதை நம்ம புரிய இதை தான் ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம்தான் வந்து இருக்கிறதுலேயே பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பெரியவா சொல்லியிருக்கா அவர் என்ன சொல்றார் மனிஷா பஞ்சகம் அப்படின்னு ஆச்சாரியார் எழுதியிருக்கிற தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து அவர் சொல்லியிருக்கார் இந்த மோட்சங்கிறது எங்கேயோ இல்ல தான் இருக்கு அது முக்திங்கிறது எங்கேயோ இல்லை தான் இருக்கு அது நமக்குள்ளேயே இருக்கு இந்த உடம்புலயே நமக்கு அது கிடைக்கும் இதை நம்மளால வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிவா சொல்லியிருக்கா जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर